நடிகை பூஜா ஹெக்டே தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்ற மொழிகளை நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குல முன்னணி நடிகையாக வளம் வரக்கூடிய பூஜா ஹெக்டே சமீப காலமாக அவங்களுடைய முழு கவனத்தையும் பாலிவுட் பக்கமாக திருப்பியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சல்மான் கோட் கூட சேர்ந்து நடிக்கும்போது அவரை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில கிசுகிசுப்புகள் எல்லாமே வந்து கிளம்பிட்டு இருந்தது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் வதந்தி தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சாச்சு. அண்ட் அதை தொடர்ந்து ஹிந்தி படங்கள்லேயே குறி வச்சுட்டு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பூஜா ஹெக்டே அண்ட் இப்போ மும்பையில் புதுசாக ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க. அதோடய வேல்யூ என்னன்னு கேட்டால் 40 கோடி ரூபாய் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் மிஷ்கினுடைய இயக்கத்தில் ஜீவா நடித்து வெளியான முகமூடி அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான் இவங்க சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் வெளியான மொகஞ்சதாரோ அப்படின்ற படம் மூலமாக பாலிவுட்லேயும் இவங்க அறிமுகமானாங்க. தெலுங்குல நிறைய ஹிட் படங்கள் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட தமிழ் தெலுங்கு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஹிந்திலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கைவிட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே பயன்படுத்திக்கணுங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் தான் வந்து இப்போ நான் 40 கோடி ரூபாய்க்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடலை பார்த்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில படங்கள் தோல்வியை கொடுத்துச்சு அப்படின்னாலுமே கூட குட்டி குட்டி படங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வெயிட்டாக இருந்தால் போதும், நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுடைய ஒரு சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 70 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. அண்ட் கூடவே இப்போ ஒரு காரும் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது.